அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்னைக்கு நாம பார்க்க போற கோயில் வந்து பாத்தீங்கன்னா, நார்மலாவே இப்ப வந்து நாம 9 நவகிரக கோயில்களை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் வரிசையில இப்போ நாம பார்க்க இருக்கிற கோயில் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் கோயில். அதாவது பாத்தீங்கன்னா காஞ்சனூர் சுக்கரன் கோயில். தஞ்சாவூர்ல இருந்து கரெக்டா ஒரு கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த காஞ்சனூர் சுக்கரன் கோயில் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு தலங்கள் இருக்கு. நம்மளுடைய தமிழர்களின் மிகப்பெரிய ஒரு நதி சார்ந்த ஒரு நாகரிகம்னா அது நம்மளுடைய காவேரி அப்படின்னு கூட சொல்லலாம். காவேரி நதிக்கரைக்கு அருகாமையிலே தான் இந்த சுக்கரன் தலம் இருக்குங்க. நம்ம லைஃப்ல எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலுமே இந்த சுக்கரன் ஓரளவுக்கு இருந்தாவே ரொம்ப நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஜோசிக்காரங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நிறைய சயின்டிஸ்ட் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே சரிங்க, ஆன்மீகம் வந்துட்டாவே ஜாதகத்துல வந்து முதல்ல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் நல்லா இருக்கா. ஏன்னா சுக்கரன் நல்லா இருந்தா மட்டும்தான் கல்யாணம் மற்றும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் மற்றும் பலவிதமான சந்தோஷங்கள், அது மட்டும் இல்லாம தொழில் போன்ற எவ்வளவோ இருந்தாலுமே இதெல்லாம் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கரன் பேசிக் பண்ணி தான் எல்லாமே அமையும் சொல்லலாம். ஆனா சயின்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நம்ம அறிவியல் ரீதியா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் கோயிலுங்கிறது மிகப்பெரிய ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு இடம் கூட சொல்லலாம். ஏன்னா சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில், தேவாரம் போன்ற பலவிதமான நூல்களில் பாடப்பட்ட கோயில்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்துல எவ்வளவோ டெக்னாலஜிகள் இருந்தாலுமே அந்த காலத்துல எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாம 9 நவகிரகங்களை கண்டுபிடிச்சது நம்மளுடைய தமிழ் மன்னன், நம்மளுடைய தமிழர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம், நம்மளுடைய பூர்வ குடிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க ஒரு கோயில் ஒரு பேசிக்காக ஒரு இடத்துல கட்டினாவே சாதாரணமான இடத்துல கட்ட மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்த இந்த வாஸ்து வச்சு நாம இந்த இடத்துல சனி மூலம், இந்த இடத்துல குபேர மூலம், இந்த இடத்துல இது இல்லைன்னா நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருது, இந்த இடத்துல பீரோ வச்சாதான் நமக்கு பணம் அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஒரு பேஸ்மெண்ட் போடும் பொழுது அல்லது ஒரு கோயில்கள் கட்டும் பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய மன்னர்கள் சாதாரணமான இடத்துல கட்ட மாட்டாங்க. நம்மளுடைய உயிர் நாடியான காவேரி பேசிக் பண்ணி கட்டியிருக்காங்க. அது காவேரி பேசிக் பண்ணி எவ்வளவோ பரப்பளவுல இடங்கள் இருந்தாலுமே ஏன் அந்த இடத்துல அந்த கோயிலை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கும் ஒரு சயின்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பேசிக்காக ஜாதக ரீதியாக சுக்கரன் வந்து வீக்னஸாக இருந்தாவே கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கரன் பார்வை வந்து கொஞ்சம் லோவாக இருந்துச்சுனாவே நம்ம கண் குறைபாடுகள் நிறையா வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வைத்தீஸ்வரன் கோயிலில் சிவனே வைத்தியம் பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய அங்காரகன் அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் வழிபட்ட தலம் தான் நம்மளுடைய வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயிலில் செவ்வாய் வந்து எதுக்கு வந்து வழிபட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட இந்த சொறி சுரண்டுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளே நம்மளுடைய முன்னோரே வந்து வழிபட்ட தலம் தான் வைத்தீஸ்வரன் கோயில். அது மாதிரி இந்த சுக்கரன் கோயிலுக்கு வந்து நீங்கள் வழிபடணும்னா உங்களுக்கு பணம், திருமணம் அது எல்லாமே கண் இருந்தால் மட்டும்தான் முடியும் இல்லைங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு கண் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு நோய்கள் அந்த மாதிரி வந்தால் நீங்கள் சுக்கரன் கோயிலுக்கு போனால் சரியாகும்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்களோட நம்பிக்கை, தமிழர்களோட நம்பிக்கை கூட சொல்லலாம். எப்போ அந்த இடத்துல டாக்டர் இல்லை, யாருமே இல்லை, ஒரு இப்போ போனால் நிறைய டெட்டோஸ்கோப் அது இதெல்லாம் வச்சு பார்க்குறாங்க, அவங்களாலேயே சரி பண்ண முடியல. நான் எப்படி அந்த கோயிலுக்கு போனால் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கிராஸ் குவஸ்டின்லாம் கேட்கலாம். கேட்குறது ரொம்ப ஈஸியாக நான் பதில் சொல்கிறது அதை விட கஷ்டம்னு சொல்கிறத விட அதை விட ஈஸின்னு நான் சொல்லுவேன். எதனால் நான் சொல்கிறேன்னா ஒரு கோயில்னாவே பேசிக்காக அந்த கோயிலில் சிவன் சிலை, அம்மன் சிலை, விநாயகர், முருகர் இந்த மாதிரி எல்லாமே இருக்கலாம் இல்லைங்களா. ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பிரபஞ்சம் சொல்கிறத விட பூமியோட தன்மை வேறுன்னு கூட சொன்னோம். ஸோ அதனால் அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த வேர்வை தண்ணியாக இருக்கட்டும், அல்லது அந்த இடத்துல நீங்கள் உட்காரும் போது அந்த தூணில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனாக இருக்கட்டும், காந்தம் ஒட்டு வச்சு அப்படி டக்குன்னு ஒட்டிக்குது, அந்த மாதிரி நமக்குன்னு சொல்லி ஒரு வைப்ரேஷன் ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கும். அந்த வைப்ரேஷன் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு குணமடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் தேர்ந்தெடுத்து தான் உலகத்தோட மையப்புள்ளி சிதம்பர நடராஜர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக நம்மளுடைய தமிழன் வச்சான். ஸோ அது உண்மைனா இதுவும் உண்மைதான். ஸோ சுக்கரன் கோயிலுக்கு நீங்கள் போங்க, ரொம்ப ஒரு அழகான கோயில். அந்த கோயிலோட வீடியோ பையன்லாம் நான் பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தாராளமாக சுக்கரன் கோயில் மட்டும் இல்லை எந்த இடத்துக்கு வேணால் நீங்கள் போகலாம். எல்லாமே அறிவியல் சார்ந்து தான் நம்மளுடைய முன்னோர்கள் கட்டியிருக்காங்க. எந்த ஒரு இதுக்குமே ப்ரூஃப் இல்லாமல் நம்மளுடைய தமிழர்கள் எதையுமே பண்ண கிடையாது சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் சாமி இருந்தாலும் சரி, சாமி இல்லைனாலும் சரி, சாமியை நம்புறீங்க சாமியை நம்பிப்போ கும்பிடுங்க, சயின்ஸை நம்புறீங்க சயின்ஸை நம்பிப்போ கும்பிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குன்னு கூட சொல்லலாம். எரிமலைக்கு போனால் தான் சுடும், இமயமலைக்கு போனால் தான் ஜில்லுன்னு இருக்குங்கிற மாதிரி
ஒவ்வொரு இடத்துக்கு போனாதான் அந்த வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்த வைப்ரேஷன் தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு கோயிலுமே பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் நம்மளுடைய சுக்கரன் கோயில் ரொம்ப அழகாக இருக்குங்க. உண்மையுமே சொல்லுங்க, அந்த மாட்டு கொட்டாயாக இருக்கட்டும், அந்த நெல் வயல் சார்ந்து அந்த காவேரி பேஸ் பண்ணி ஒரு இயற்கை காற்றுல சுக்கரன் கோயிலுக்கு போனால் உங்களுக்கு பணம் வருதோ அது வருதோ இது வருதோ எது வேணால் வரட்டும், ஆனால் கண்டிப்பாக நிம்மதி கிடைக்கும். ஆனால் நான் சொல்கிறேன்னா, ஒரு கிராமத்தில் அந்த கோயில் இருக்கனால அந்த சுற்றி இருக்கிற அந்த காவேரி வந்து கலக்கிற இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த காவேரி பேஸ் பண்ணி ஒரு வயல் சார்ந்த இடத்துல அந்த காவேரி போகும்போது மனசு நிம்மதியாக இருக்கும் கூட சொல்லலாம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா சரி, உங்கள் மனசில் ஒரு எவ்வளோ பெயின் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடத்துல ஒரு கோயிலில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உட்காந்தாவே உங்களுடைய மூளையோட திறன் வந்து ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். ஸோ அதனால தான் கோயிலுக்கு போனால் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சுக்கரன் கோயிலோட முழு வீடியோ வந்து பின்னாடி நான் போடுற பாருங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம், இயற்கை சார்ந்த ஒரு இடம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய உனக்கு தெரியாத தமிழா சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஒரு 2 பேருக்காசம் நீங்கள் போடுங்க. நம்ம வீக்லி 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட நிகழ்ச்சியும், அடுத்து 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டர்டைன்மெண்ட் சினிமா அந்த மாதிரி ஏதோ 1-2 இதெல்லாம் நம்ம போகலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ கோயில் போடுறீங்க ஓகே நல்லா இருக்குது, நீங்கள் இன்னும் வேறெல்லாம் ட்ரை பண்ணி போடுங்க ப்ரோ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். இருந்தாலும் நம்ம நம்மளுடைய தமிழர்களான கோயில்களுக்கு பாரம்பரியமான நிகழ்ச்சிகள் ரொம்ப நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். இருந்தாலும் ஒரே விஷயத்தை பார்த்துட்டு இருந்தால் நமக்கும் ரொம்ப போர் அடிக்குங்கிறதுனால ஒரு சில சின்ன சின்ன என்டர்டைன்மெண்ட்லாம் நம்ம பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ தோணுச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நன்றி, வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இதுதான் சுக்ரபவன் கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ இருக்காரு. ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ? அரவிந்த். அரவிந்த் ப்ரோ, ஏன் ப்ரோ கோயில் க்ளோசிங்லேயே இருக்கு? 4:30 தான் ப்ரோ பண்ணுவாங்க. 4:30 தான் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் கோயில் பிளான் என்ன ப்ரோ? நெக்ஸ்ட் சூரியன் சுக்கரன் தான் வரம் கொடுக்கல, சூரியனாவது வரம் கொடுக்குறான்னு சொல்லி 4 மணிக்கு மேலே போனால் எல்லாருமே வரம் கொடுப்பாங்க அப்படிதான் தெரிஞ்சு போச்சு. இதுவசரமே நம்ம அடுத்த டைம் வரம் ப்ரோ பைக்கில். ஓகே வரோம். ஓகே வரோம். ஓகே இவனுக்கு திரும்ப பார்த்துருப்போம்.